இதுதான் இஇசிபி சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறை அப்போ வந்து பேஷண்ட் வந்து இந்த இஇசிபி பெட்டில் படுக்க வைக்கிறோம். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் கஃப் மாதிரி மூணு கஃப் காலில் வந்து செலுத்துகிறோம், 1, 2, 3. இப்போ தெராபிஸ்ட் வந்து இந்த பேஷண்ட்டோட இசிஜியை வந்து பொருத்துறாங்க. இது மூணு லீடு இசிஜின்னு சொல்லுவோம், ஒன்று இங்கே, செகண்ட், தேர்டு. இப்போ இந்த இசிஜி லீட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டோட மானிட்டரோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மானிட்டரில் வந்து பேஷண்ட்டோட இசிஜி வரும். இப்போ கைகளில் வந்து ஃபிங்கர் பிளத்திஸ்மோகிராம் சொல்லிட்டு ஒன்று அப்ளை பண்ணுவோம். இதன் மூலம் என்னென்னா ரத்த ஓட்டம், இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் எவ்வளோ இருக்குன்றத வந்து துல்லியமாக கணிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டு வந்து அந்த இருதயத்தோட ரத்த ஓட்டத்தை அளக்க முடியும். இது எல்லாமே வந்து நான் இன்வேசிவ், இதில் எந்த இன்ஜெக்ஷனோ எந்த வலியோ எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கஃப் வந்து வெளியே தான் அப்ளை பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இசிஜி, அதே மாதிரி ஃபிங்கர் பிளத்திஸ்மோகிராம், ரத்த ஓட்டத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி. இப்போ மானிட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டோட ஆக்சிஜன் அளவு, ஸோ ரத்தத்தில் எவ்வளோ ஆக்சிஜன் அளவு இருக்குன்றது வருது, 100% இருக்குது. அவரோட இருதய துடிப்பு 93, 94 இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் அந்த க்ரீனாக இருக்கிறது வந்து அவரோட இசிஜி, கீழே வந்து ரத்த ஓட்டத்தை அளக்கக்கூடிய வேஃபார்ம். ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ண பிறகு இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காலில் இருக்க ரத்த ஓட்டத்தை வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து இருதயத்துக்கு அதிகப்படுத்துகிறோம். ஸோ இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகிற ரத்த ஓட்டம் வந்து துல்லியமாக அந்த இசிஜிக்கு ஏற்றவாறு, அதாவது வந்து ஹார்ட்டில் இருக்க பிளட் வெசல் வந்து டைலேட் விரிவடையும் பொழுது மட்டும்தான் இந்த ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்துகிறோம். இப்போ இந்த சிகிச்சை முறைக்காக வந்து இந்த பேஷண்ட் வந்து எவ்ரிடே, அதாவது எவ்ரிடே வந்து 1 மணி நேரம் வீதம், ஸோ 1 மணி நேரம் வீதம் வந்து காலில் இருக்க ரத்த ஓட்டத்தை வந்து இருதயத்துக்கு அதிகப்படுத்துவோம். இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு எந்த பெயினும் கிடையாது, எந்த வலியும் கிடையாது. ஸோ அவர் வந்து ட்ரீட்மெண்ட் டேபிளில் படுத்திருப்பார். இப்போ நீங்கள் இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா அவரோட இசிஜி எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பேஷண்ட்டுக்கு வந்து 80 மில்லிமீட்டர் மெர்க்குரி அளவுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கால்களில் கொடுக்கப்படுகிறது. இந்த காலில் அழுத்தி இந்த ரத்த ஓட்டம் வந்து இருதயத்துக்கு அதிகப்படுத்த முடியுது. ஒரு இருதய நோயாளிக்கு என்ன பிரச்சனைனா இருதயத்தில் இருக்க ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதற்காகத்தான் பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டி என்று செய்து கொள்கிறார்கள். ஆனால் இங்கே இஇசிபியில் வந்து எந்த சர்ஜரியும் இல்லாமல் இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் வந்து காலில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துகிறோம். இது வந்து 35 நாள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அவுட் பேஷண்ட் பேசிஸில், எங்கேயுமே அட்மிட்லாம் ஆக தேவையில்லை, 1 மணி நேரம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சையின் மூலம் வந்து அவரோட ரத்த ஓட்டம் வந்து நார்மலாக போவதிலிருந்து 2 மடங்கு வந்து இருதயத்துக்கு அதிகமாக ரத்த ஓட்டம் போக போகுது. அப்படி கன்சிஸ்டண்ட்டாக 35 நாள் கொடுக்கும் பொழுது வந்து நேச்சுரலாகவே வந்து ஹார்ட்டில் வந்து புதிய இரத்த நாளங்கள் உருவாகிறது. அதனால தான் இந்த இஇசிபி சிகிச்சையை வந்து நேச்சுரல் பைபாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பேஷண்ட்டோட இசிஜியை பார்க்குறீங்க, கீழே இருக்கிறது தான் அந்த ரத்த ஓட்டத்தை வந்து அளக்கக்கூடிய கருவி, அவர் கையில் பொருத்தப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவி மூலம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னே இருந்ததை விட இப்போ வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்கு. ஸோ இந்த கஃப் அழுத்துறதன் மூலம் வந்து இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகுவதை வந்து இந்த கையில் இருக்க டிவைஸ் மூலம் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த சிகிச்சை முறை செய்து கொள்ள என்ன ஆகும்னா இப்போ ப்ரெஷர் வந்து 120 கொடுத்துருக்கோம். ஒரு 260-300 வரையும் இந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா நார்மலாக இருதயத்துக்கு போகிறத விட வந்து 2-3 மடங்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகப்படுத்த முடியும். ஸோ இந்த இஇசிபி சிகிச்சையின் சிறப்பே என்னென்னா ஒரு அக்ரஸிவாக ஒரு எக்ஸசைஸ் செய்து கொண்டால் எப்படி ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு அதிகமாகுமோ அதை வந்து இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து எந்த எக்ஸசைஸும் செய்யாமல் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் பாசிவாகவே வந்து அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியுது. ஸோ இது இருதய நோயாளிகளுக்கு, அதாவது பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொள்ள வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிகிச்சை முறையாகும். Heal your heart. Vaso-Meditech EECP Center. Number 4 Bar 77. Tantai Periyar Street. ECR, Nilankarai. Chennai, 600115. Website, www.healyourheart.com. www.vasomeditech.com. Cell, 9003070065.